ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து டைரெக்டாக எப்படி நம்ம தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, வேறு சாஃப்ட்வேரில் வந்து டைப் பண்ணி அதை நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாண்டை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டூல் இன்ஸ்டால் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்க கூட தேவையில்லை, ஆஃப்லைனில் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த டூலோட லிங்க் வந்து நான் இங்கே வீடியோவுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. அதோடய சைஸ் பார்த்தா 2 MB தான் வரும். அதை டவுன்லோட் கொடுத்தோடனே அதை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆன்லைன் சப்போர்ட் வேணும், அதனால் நெட்டாக ஆன் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், டவுன்லோட் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரோல் பேனலுக்கு போங்க. கண்ட்ரோல் பேனலுக்கு போய் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோடனே பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து ஆட் பண்ணதுனால எனக்கு காமிக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணலைன்னா ஆட் லாங்குவேஜ் கொடுங்க. இது விண்டோஸ் 10 யூஸராக இருந்தால் இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். விண்டோஸ் 7 யூஸராக இருந்தால் வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் ஆட் ஏ லாங்குவேஜ் கொடுத்து தமிழ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தமிழ் ஆட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் அதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா இன்புட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கூகுள் இன்புட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்புட் மெத்தட் வந்து கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து டச் கீபோர்ட் லேஅவுட் அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கும். கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து டைம் பக்கத்தில் பாருங்கள், இங்கிலீஷ் தமிழ்னு 2 லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ இருக்குது. ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும், இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் தமிழ்னு. இப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப்பாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு டி வந்து ஷார்ட்கட்டு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தமிழில் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் தமிழில் டைப் பண்ணுறேன் பாருங்கள், வணக்கம் அப்படின்ட்டு டைப் பண்ணோடனே பாருங்கள் வணக்கம் அப்படின்னு தமிழில் டைப் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இங்கிலீஷில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து மறுபடியும் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜை மாற்றி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே ஃபாண்ட் நிறையா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. தமிழ் ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து நீங்கள் நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டை வந்து வேணுங்கிற டிசைனை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற தமிழ் டிசைனை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவாக மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. அதே போல் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம், தமிழ்லேயும் டைப் பண்ணலாம். ரெண்டையும் மாற்றி மாற்றி டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷில் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தமிழில் வேணா தமிழில் சேஞ்சஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம்.